வணக்கம், நான் மாரிமுத்து. ஒரு விவசாய நிலமோ இல்லை வீடு கட்டியிருக்கிற நிலமோ இல்லை கட்டக்கூடிய நிலமோ, ஆக மொத்தம் ஏதோ ஒரு சொத்து வாங்குறீங்க. சொத்து வாங்கிட்டதுக்கு அப்புறம் அது வில்லங்கமான சொத்தாக இருந்ததுன்னா புதிதாக சொத்து வாங்கிய நீங்க பிரச்சனைக்கு உண்டாவீங்க. இதுக்கு முன்னாடி சொத்தை யார் வச்சிருந்தாரோ, அவர் என்னென்னலாம் பிரச்சனையை அனுபவிச்சிருந்தாரோ, அந்த பிரச்சனையை உங்க தலையில கட்டிட்டு அவர் உங்களோட பணத்தை வாங்கிட்டு அவர் போயிடுவாரு. அந்த பிரச்சனைகள்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு சொத்து வாங்குவதற்கு முன்னாடியே சில விஷயங்களை கவனிக்கணும். அது என்னன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். முதல் விஷயம், அந்த சொத்தோட வில்லங்க சான்று. இப்பலாம் வில்லங்க சான்று ஆன்லைன்லயே பார்க்கலாம். TN Reginate இந்த வெப்சைட்ல போயிட்டு எந்த வருஷம் வரைக்கும் அந்த சொத்துக்கு வில்லங்க சான்று வருதோ, பின்னோக்கி ஒரு 1950-40 உங்களுக்கு அந்த வெப்சைட்ல எது வரைக்கும் லாஸ்டா வருதோ அதுல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் வில்லங்க சான்று போட்டு பாருங்க. இப்ப உங்களுக்கு சொத்து எழுதி கொடுக்கறாரு இல்லையா, அவர் பேர்ல பத்திரம் இருக்கணும். கடைசியா வில்லங்க சான்று அவர் பேர்ல தான் முடிஞ்சிருக்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவர் பட்டா வாங்கி வச்சிருக்கணும். அவர் பேர்ல நல்லா நோட் பண்ணீங்க, அவர் பேர்ல பட்டா கொடுத்துருவாங்க. சோ பத்திரமும் தனிப்பட்டாவும் ஒருவரின் பேரில் இருக்கும் போது அந்த சொத்தை நீங்க தாராளமா வாங்கலாம். சில பேர் கூட்டு பட்டாவில் இருக்கும், அது தெரியாம வாங்கிடுவாங்க. இந்த கூட்டு பட்டா சொத்தை வாங்கலாம். எப்ப வாங்கலாம் அப்படின்னா, பத்திரப்பதிவின் போது இந்த கூட்டு பட்டாவில் உள்ள அனைத்து நபர்களும் கையெழுத்து போடணும். ஒருவேளை அந்த கூட்டு பட்டாவில் இருக்கக்கூடிய நபர் யாராவது இறந்திருந்தா அவர்களுடைய வாரிசுதாரர்கள் கையெழுத்து போடணும். ஆக மொத்தம் பத்திரமும் பட்டாவும் யார் பெயரில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டா மட்டும்தான் ஒரு சொத்தை நீங்க லீகலா வாங்கினதுக்கு அர்த்தம். அப்படி இல்லாம பத்திரம் மட்டும் பதிஞ்சு வச்சிருக்காரு, பட்டா வாங்காத பட்சத்துல அவர் சொல்லுவார்தான், பட்டா ஈஸி தாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வித்துருவாரு. பட்டா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொத்தை வாங்கி பட்டாவுக்கு அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அலைய வேண்டியதுதான். சோ நீங்க சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா பத்திரம் ஒரு பேர்ல இருக்கா பாருங்க, பட்டா எங்கன்னு கேளுங்க, பட்டா ஒரு பேர்ல இருந்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. கூட்டு பட்டா வந்தா அவர்களையும் கூட்டி வாங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை பட்டாவே அவர் வாங்கல அப்படின்னா பட்டா வாங்கிட்டு வாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல லிங்க் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, வில்லங்க சான்று பார்க்க சொன்னேன் இல்லையா, அதுல யாருக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பேர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் லிங்க்னு பேரு. இதுக்கு நடுவுல திடீர்னு ஒரு பேர் வரும், இவர் யாருகிட்டே வாங்கணும்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்ததுன்னா லிங்க் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ ஈஸி போட்டு பார்க்கும்போது நீங்க யாருகிட்ட சொத்து வாங்குறீங்களோ அந்த நபரோட பேரு கரெக்டா யாருகிட்ட இருந்து வாங்கினாங்கன்றதுக்கான லிங்க் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கரெக்டா பட்டா கொடுத்துருவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்ப லிங்க் இருக்காது அப்படின்னா, போலி பத்திரம் போட்டா லிங்க் இருக்காது. சில பேருக்கு கவர்மெண்ட்ல இருந்து இலவச பட்டா கொடுத்துருப்பாங்க, அது குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் விற்க கூடாது. அந்த மாதிரி சொத்தையும் நீங்க வாங்கக்கூடாது. ஸோ அந்த பட்டா காப்பி பாருங்க, அதுல கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். பார்த்துட்டு ஒருவேளை இத்தனை வருஷம் வரைக்கும் விற்க கூடாதுன்னு போட்டிருந்தா அத்தனை வருஷம் நீங்க வாங்கக்கூடாது. அவர்களும் அதை விற்க கூடாது. இருக்கிற இடத்த வித்துட்டு நடுத்தரில் உட்கார நினைக்கூடாது. உங்களுக்கு எதுவும் இல்லைன்றனால தான் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, அதே வித்துட்டு என்ன பண்ண போறீங்க? ஸோ இந்த மாதிரி இல்லைன்ட்டு நீங்க வாங்கக்கூடாது. அதே மாதிரி பஞ்சம் நிலங்கள், இது எஸ்சி பிரிவினருக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள். ஸோ அந்த கேட்டகரியில் உள்ள மக்கள் அவர்களுக்குள்ளே விற்றுக்கொள்ளலாம். அதை தவிர்த்து வேறு பிரிவினர் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ரிஸ்க் தான். யார்கிட்ட இருந்து யார் வாங்கிக்கிறாங்கன்னு பார்க்க சொன்னேன் இல்லையா, இதையும் அதுல நீங்க கவனிக்கணும். யாராவது பஞ்சம் நிலத்தை வாங்கிட்டு இருப்பாங்க, அதை உங்ககிட்ட சொல்லாமலேயே உங்க தலையில கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா போலி பத்திரம் போட்டு யாராவது வித்துருப்பாங்க, அது போலி பத்திரம் தெரிஞ்சு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இதை சொல்லாமலே உங்ககிட்ட அவங்க வித்துட்டு போயிடுவாங்க. அவர் ஏமாந்ததுனால அவர் இன்னொருவரை ஏமாற்ற நினைக்கிறார். ஒரு பந்து மாதிரிதான், அந்த பிரச்சனையை ஒருவர் கையில இருந்து இன்னொரு கையில தூக்கி போடுறாரு. அவர் ஏமாந்ததுனால அந்த பிரச்சனையை இன்னொருத்தர் கையில தூக்கி போட்டுட்டார் அப்படின்னா இவருக்கு பணமும் வந்துடும், அந்த பிரச்சனையில இருந்து ரிலீஸும் ஆயிடுவார். சோ பந்து யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் ஏமாந்தவங்க. ஒரு சொத்து வாங்கும் போது நீங்க ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை நல்லா கவனிச்சு வாங்குங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதற்கு முன்னாடி சில பேர் புறம்போக்கு லேண்டையும் பட்டா வாங்காமலேயே பத்திரம் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ பத்திரம் இருக்கே வாங்கலாம்னு சொல்லி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நீங்க பத்திரம் பதிவு செய்யும் போது அந்த நிலத்துக்கான பட்டா கேட்பாங்க, அவர் பட்டாவே வாங்கியிருக்க மாட்டார். அந்த புறம்போக்கு லேண்டு ஆட்சேபனைக்குரிய லேண்டா இருந்தது அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம்னு சொல்லி இருந்திருப்பாரு, பட்டா வாங்க முடியலன்றனால சரி யாருக்கா வித்துடலாம் அப்படின்னு நினைச்சு விற்பாரு. நீங்களும் காசு கொடுத்துருவீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு கூட்டிட்டு போவாரு. ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல அந்த லேண்டுக்கான பட்டா கேட்பாங்க. ஸோ அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காது, நீங்க கொடுத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு திரும்ப வர
வர வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ உங்களுக்கான அமௌண்ட் போயிடும், அவர் சும்மா ஏதோ ஒரு பத்திரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் எழுதி கொடுப்பாரு, அதை வாங்கி வச்சுட்டு நீங்களும் இருந்த வரைக்கும் இருந்துக்கலாம். அந்த லேண்டில் ரிஸ்க்காகவே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் யார்கிட்ட சொத்து வாங்க போகிறீங்களோ அவர் பேரில் பத்திரம் இருக்கணும், அவர் பெயரில் தனிப்பட்டா இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அந்த சொத்தை வாங்கணும். கூட்டுப்பட்டா அப்படின்னா அந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே கையெழுத்து போடணும். எப்போதுமே எந்த சொத்தை வாங்கினாலும் அந்த சொத்துக்கு வழி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய சொத்துக்கு வழி பிரச்சனை இருக்கு, வழி பிரச்சனையால சொத்தை வித்துட்டு வேற ஊருக்கு போறவங்களும் இருக்காங்க. அந்த இடத்துக்கு போங்க, பிளாட்ல அதற்கான வழி கிளியரா இருக்கான்னு பாருங்க. சோ ஒரு சொத்தை நீங்க வாங்கும் போதே அவருடைய பத்திரத்தில் வழி கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்களா, எத்தனை அடி பாதை, இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் பார்த்து வாங்காம சொத்தை வாங்கிட்டு அங்க குடும்பம் போகும்போது இல்ல அங்க விவசாயம் பண்ணும் போது வழி இல்லைன்னு அவஸ்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைய தேதிக்கு வழி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி சொத்து வாங்குவதற்கு முன் உங்களுக்கு யார் சொத்தை விற்க போறாங்களோ அவர் பேர்ல பத்திரம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன், அவர் பேர்ல தனிப்பட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது ஏன் தனிப்பட்டான்னு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, தனிப்பட்டா வாங்கும் போது சர்வேயர் அளந்து கல்லு போட்டு இதுதான் இவரோட லேண்டுன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பட்டா கொடுப்பாங்க. சோ உங்க லேண்ட் எதுன்னு உங்களுக்கு பர்டிகுலரா தெரியும். ஒருவேளை தனிப்பட்டா அவர் ரொம்ப நாள் முடி வாங்கிட்டாரு, அத்துக்கல்லே இல்ல அப்படின்னா சர்வேயரை வச்சு அவரோட இடம் எதுன்னு சொல்லி கல்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த சொத்தை வாங்குறது தான் புத்திசாலிக்கணும். ஏன்னா பக்கத்து நிலத்துக்காரனோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரனோ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான், அந்த லேண்டே அழக விட மாட்டான். இந்த சமயத்துல எதுக்குடா இந்த இடம் வித்துட்டு எங்கேயாவது போயிடும்டா அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அந்த சொத்தை வித்துட்டு போயிடுவாரு. அவர் என்ன பிரச்சனையை அனுபவிச்சிருந்தாரோ நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அது உங்க பிரச்சனை ஆயிடும். நீங்க வாங்கினது சொத்தை மட்டும் இல்ல அவரோட பிரச்சனையும் தான். யாராவது பணம் கொடுத்து பிரச்சனையை வாங்குவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க காசு உழைச்ச காசு ஒரு இடம் வாங்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்தாதான் நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஒரு லேண்டு எப்போவோ பிளாட் போட்டிருப்பாங்க, அது விற்காம இருந்திருக்கும். அந்த மாதிரி லேண்டை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அந்த பிளாட்டோட ஓனர்கிட்ட கரண்டா என்ன அப்ரூவல் இருக்கோ அந்த பிளாட்டுக்கான அப்ரூவல் வாங்க சொல்லுங்க. அப்படி நீங்க வாங்கினா மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி லேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியா சொல்லுவாங்க. அடடே கம்மியா இருக்கே, டக்குன்னு அட்வான்ஸை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது கண்டிப்பா அப்ரூவல் கேட்பாங்க. அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு நீங்க அலையிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம அந்த லேண்ட் ஓனர் யாரோ அவரையே அந்த அப்ரூவல் வாங்கி அதற்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க. நீங்க அப்ரூவல் வாங்குங்க, அதுக்கு ஆகிற செலவு கூட நான் கொடுத்துறேன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த அலைச்சலெல்லாம் நீங்க ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. லேண்ட் விற்கிறவங்க தான் அந்த லேண்டுக்கான காசை வாங்கின்னு போறாங்க. ஸோ லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்க. நான் சொன்ன விஷயங்களை லேண்டு வாங்குறவர் மட்டும் பார்த்தா போதாது, ரிஜிஸ்டர் பண்ற ரிஜிஸ்ட்ராரும் பார்க்கணும். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஒழுங்காக டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா நிறைய போலி பத்திரங்கள் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, பத்திரப்பதிவும் தவறாக நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நிறைய போலி பத்திரங்கள் உருவாகி இருக்குது. ஸோ அவங்களையும் நீங்கள் நம்ப முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆகுதே தவிர அது சரியான முறையில் தான் ஆகுதான்னு இன்னமும் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட பணம், ஒருவேளை தப்பாக வாங்கிட்டீங்கன்னா ஏமாற போகிறது நீங்கள் தான். அதனால ஒரு முறைக்கு 10 முறை அந்த லேண்டுக்கான டாக்குமெண்ட்டை செக் பண்ணி நேரடியாக அந்த நிலத்துக்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நிலத்தை வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ ஒரு நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நிலம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய நிலம் ஒரு பீஸ்ஃபுல்லான லேண்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண டைம் இல்லாதவங்க இந்த வீடியோ ஒரு லைக் போட்டிங்கன்னா யூடியூப் ஷேர் பண்ணுற வேலையை பார்த்துக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.